நமஸ்காரம். குருவாயூரப்பா சரணம். இது வந்து குருவாயூரப்பன் மகிமையில் 26வது நிகழ்ச்சி. நம்ம இப்போ பார்க்குறோம். இது செங்காலிபுரம் அந்தராம தீட்சிதரே நேராக சொன்னது. பாம்பேயில் வந்து ஒரு பிராமின் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஏதோ ஒரு சுமாரான வேலையில் இருந்தார். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன ஏஜ் வந்தோடனே அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். வேலையிலேருந்து ஓய்வு பெற்றுட்டார். குடும்பம் கொஞ்சம் பெருசு, வேறு எதுவும் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாதனால கொஞ்சம் குடும்பத்தை நடத்துகிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டார். ஆனால் குருவாயூரப்பன்ட்டு அதீதமான பக்தி உடையவர். தினமும் தினமும் நாராயணியை ஒரு தசகமாவது படிக்காமல் இருக்க மாட்டார். அப்படி படிச்சுட்டு இருக்கச்சே எப்பவும் குருவாயூரப்பன்ட்டு பிரார்த்தனை பண்ணுவார். எனக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கணும் குருவாயூரப்பா, எனக்கு குடும்ப தசிரமும் இல்லாமல் நடத்தணும், குழந்தை குட்டிலாம் ரொம்ப கஷ்டப்படுறதே அப்படின்னு நினச்சின்னு உருகி உருகி படிப்பாராம். அந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கச்சே ஒரு நாளைக்கு ராத்தி சாப்பிட்டு தூங்கறச்சே அவருக்கு ஒரு கனவு வந்து தான். அந்த கனவில் குருவாயூரப்பனே நேரில் வந்தாராம். வந்து என்ன சொன்னாரா, நீ கவலைப்படாத, உன்னை கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல வேலை நானே வாங்கித்தரேன் நல்ல கம்பெனியில் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் கேட்டு தான். கண்ணை மூச்சு பார்த்தா ஒத்தரையுமே காணுமா. ஸோ அவர் என்ன நினச்சாரா, நம்ம மனசில் எப்போவுமே நினைக்கிறது தான் கனவாக வரும். நம்ம எப்போவும் வேலையை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதாலையும் குருவாயூரப்பனை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதாலையும் குருவாயூரப்பனே வந்து சொன்ன மாதிரி தோணியிருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினச்சின்னு தூங்கிட்டாராம். அப்புறம் காலம்புரை எழுந்து அவர் மனைவிக்கிட்டையும் சொன்னாராம் இந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னு. அவளும் அதே தான் சொன்னாலாம், நீங்கள் எப்போவும் வேலையை பற்றி கவலைப்படாதீங்கோ, தானே நல்லது நடக்கும், குருவாயூரப்பன் வந்து ஒரு வழி விடுவான், நீங்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறதால கவலைப்படாமல் இருங்கோ அப்படின்னு அவ்வளோ தைரியம் சொன்னாலாம். அப்போ ரெண்டு நாள் கழித்து பார்த்தா வாசலில் யாரோ பெல் அடித்தாலாம். என்னன்னு போய் பார்த்தா யாரோ ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சர்னு நாராம். என்னன்னு கேட்டால், எங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு, உங்கள் பேர் இதானே அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக, என் பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன், ஆனால் நான் உங்கள் கம்பெனிக்கு அப்ளிகேஷனே போடலையே, எப்படி எனக்கு ஆர்டருக்கு வந்திருக்கு அப்படின்னோடனே, எனக்கு தெரியாது, எங்கள் என்னுடைய இது வந்து ஆஃபீஸில் இருக்கிற எம்டி வந்து உங்களுக்கு இந்த ஆர்டரை வீட்டில் கொண்டு போய் கொடுக்க சொன்னார் அப்படின்னோடனே வாங்கி பார்த்தா அவருக்கு நல்ல சம்பளத்தில் அந்த கம்பெனியில் நல்ல வேலை கிடச்சிருக்கான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமான, நம்ம அப்ளிகேஷனே போடாமல் எப்படி நம்மளுக்கு வேலை கிடச்சிது அப்படின்னு நேரில் போய் பார்க்கலாம், யாராவது நம்மளை ஏமாத்துறாளோ என்னமோன்னு நினச்சி நேரில் கம்பெனிக்கு போய் பார்த்தா எல்லாமே கரெக்டாக அந்த மாதிரி கம்பெனி இருக்குது, வாங்க வாங்கன்னு ரொம்ப உபசாரம் நடக்கிறது இவருக்கு. இப்போ நல்ல போஸ்ட்டில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிடுது. எப்படி அப்படின்னு கேட்டார் அவர். நான் உங்களுக்கு அப்ளிகேஷனே போடலையே, எப்படி எனக்கு வேலை கிடச்சிது அப்படின்னு அவர் சொன்னாரா, நானும் வந்து குருவாயூரப்பனோட பக்தன், என்னோடய கனவுலையும் வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி, என்னோடய பக்தன் ஒருத்தன் கஷ்டப்படுறான், குடும்பம் பெருசு, வேலையை கொஞ்சம் சம்பாத்தியம் இல்லை, நீ தான் அவனுக்கு நல்ல வேலை கொடுக்கணும்னு சொன்னதால் உங்களோட இருப்பிடம் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி உங்களோட பேர் மட்டும் சொல்லி எங்கே இருக்கேங்கிறது மட்டும் எனக்கு கனவு தெரிஞ்சுது, நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் அனுப்பிச்சேன், ஏன்னா எனக்கு குருவாயூரப்பன் சொல்லிவிட்டு அதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் கிடையாது, உங்களை பற்றி கேட்க வேண்டாம் அப்படின்னா கண்ணிலேயும் தாரதாரியாக தண்ணி கொட்டுறதான். நம்ம ஒரு நாராயணியம் படித்தோம், வேண்டிட்டோம், வேறு ஒன்றுமே குருவாயூரப்பனுக்கு பண்ணலை, அப்படி இருக்கச்சே நம்ம மேலே எவ்வளோ கருணை அந்த கருணாமூர்த்திக்கு அப்படின்னு அழுதுட்டு அந்த இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து அவள் வீட்லேயே வந்து சொன்னோடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக எடுத்தான். அவள் அதே மாதிரி அவர் செங்காலிபுரம் மந்தராம தீட்சிதர்கிட்டையும் ஒரு தடவை அவர் நேரில் பார்த்தப்போ இந்த நிகழ்ச்சியை சொல்லி உருகினாராம். அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை தொடர்ந்து ஒரு அழகான கிருஷ்ணன் பாடலையும் நாம் கேட்போம். மிஸ்ஸஸ் வைதேகி பார்த்தசாரதி அவர்கள் பாடினதை, குருவாயூரப்பா சரணம். கிரிதர வ்ரஜதர முரளியதர தர 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 தரணி தரமா தோபீதா தரமா தோபீதாம்பர தரணி தரமா தோபீதாம்பர சிஷமுகூட கரகோபவேஷ தர தரணி தரமா தோபீதாம்பர சிஷமுகூட
ಗಿರಿಧರ ಗೋಪವೇಶಧರ ಗಿರಿಧರ ವ್ರಜಧರ ಮುರಳಿಯಧರ ಧರ ಗಿರಿಧರ ವ್ರಜಧರ ಮುರಳಿಯಧರ ಧರ ಗಿರಿಧರ ವ್ರಜಧರ ಮುರಳಿಯಧರ ಧರ ಗಿರಿಧರ ವ್ರಜಧರ ಮುರಳಿಯಧರ ಧರ ಕರಕಮಲಧರ ಪುಷ್ಪಸಾರಂಗಧರ ಕರಕಮಲಧರ ಪುಷ್ಪಸಾರಂಗಧರ ಕರಕಮಲಧರ ಪುಷ್ಪಸಾರಂಗಧರ ಚಕ್ರಗದಾಧರ ಅದರ ಸುಧಾಧರ ಕರಕಮಲಧರ ಪುಷ್ಪಸಾರಂಗಧರ ಚಕ್ರಗದಾಧರ ಅದರ ಸುಧಾಧರ ಕಂಪು ಕಂಠಧರ ಕೌಸ್ತುಭಮಣಿಧರ ಕಂಪು ಕಂಠಧರ ಕೌಸ್ತುಭಮಣಿಧರ ಕಂಪು ಭಕ್ತಭಾರತರ ಸೂರುದಾಸ ಪ್ರಭು ಭಕ್ತಭಾರತರ ಸೂರುದಾಸ 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 ಭಕ್ತಭಾರತರ ಗಿರಿಧರ ವ್ರಜಧರ ಮುರಳಿಯಧರ ಧರ ಗಿರಿಧರ ವ್ರಜಧರ ಮುರಳಿಯಧರ ಧರ ಗಿರಿಧರ ವ್ರಜಧರ ಮುರಳಿಯಧರ ಧರ ಗಿರಿಧರ ವ್ರಜಧರ ಮುರಳಿಯಧರ ಧರ